ஹை ஃப்ரெண்ட்ஸ், கில்லி படம் ரீ ரிலீஸ்ல ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. அதாவது இது வரைக்கும் ரீ ரிலீஸ் ஆன படங்கள்ல 10 கோடிக்கு மேல வசூல் பண்ண 4 படங்கள் டைட்டானிக், ஷோலே, தென் அவதார் அண்ட் கில்லி. சோ டைட்டானிக் அண்ட் அவதார் எல்லாம் எவ்வளவு மிகப்பெரிய பட்ஜெட் படம், உலகம் முழுக்க கொண்டாடப்பட்ட படம். அண்ட் ஷோலே பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவர்களோட ஒரு கல்ட்டு படம். சோ ரெண்டு மிகப்பெரிய ஹாலிவுட் படங்கள் இருக்கிற எலைட் லிஸ்ட்ல போயிட்டு கில்லி ஆட இருக்கு. இப்போ யங் ஹீரோஸோட சின்ன படங்கள் வசூல் பண்றதை விட அதிகமா வசூல் பண்ணிருக்கு. தயாரிப்பாளருக்கு சரியான அதிர்ஷ்டம், இந்த ப்ராஃபிட்ட வச்சு அவர் ஒரு படமே பாடல்கள் ரொம்ப முக்கியம். வாரணமாயிரம், 3 படங்கள் பாடல்கள் முக்கிய காரணம். பாடல்கள் பயங்கரமா இருக்கும். இந்த கில்லி ரீ ரிலீஸ்க்கு முன்னாடியே பவன் கல்யாண் நடிச்ச குஷியோட தெலுங்கு வெர்ஷன் ரீ ரிலீஸ் பண்ணாரு. அது அங்க ஓரளவுக்கு நல்லா போச்சு. அந்த கான்பிடென்ட்ல தான் கில்லி படத்தை இங்க ரிலீஸ் பண்ணதா அவரே சொல்லியிருக்காரு. பட் கில்லி அதை விட 10 மடங்கு தாண்டி போயிடுச்சு. அண்ட் தெலுங்கு குஷி பாத்தீங்கன்னா பிரேம்ஜி அவர்கள் நடிச்ச மாதிரி இருக்கும். அதுவே நல்லா போச்சுன்னா அப்ப தளபதியோட குஷி எல்லாம் பயங்கரமா போகும். சோ சீக்கிரமே குஷி ரீ ரிலீஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேற என்ன தளபதி படங்களை ரீ ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.